Hi friends, welcome back to trollbytes YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மீரா மீதுன தான். வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா கீழ தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல தெரியற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வழக்கமா மீரா மீதுன் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை வந்து திட்டி பயங்கரமா திட்டி தான் வந்து வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த வயசுல இன்னைக்கு ஒருத்தர் திட்டி வீடியோ போட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அப்சரா ரெட்டிங்கிற ஒரு திருநங்கை, ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்த கட்சி அந்த கட்சின்னு மாறி மாறி தாவிட்டு இருக்கிறது. இவ்வளோ நாளாக நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த அப்சரா ரெட்டி தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் ரொம்பவே கேவலப்படுத்தி விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே கேவலப்படுத்தி வீடியோ வந்து போட்டிருந்தீங்க அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. நடந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கும் இந்த அப்சரா ரெட்டி திருநங்கை தான் காரணம். பேசினது மட்டுமாடா போய், பேசின ஃபோனே போய் அப்படின்ற மாதிரி மீரா மீதுன் இப்போ வந்து ஒரு உருட்டு உருட்டுவாங்க பாருங்க. அந்த உருட்டை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டே வந்து வெடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு உருட்டு. விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. என்னை சுற்றி அவ்வளோ கேம் நடந்திருக்கு. ஆக்டர் சூர்யா, ஆக்டர் விஜய், ஆக்ட்ரஸ் ஜோதிகா இவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே கேவலப்படுத்தி நீங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்போ இவங்ககிட்ட வந்து சாரி கேட்குறீங்க. இது எதற்கு வந்து இந்த சாரி கேட்குறீங்க அப்படின்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆக்டர் விஜய், ஆக்டர் சூர்யா, ஐ கிவ் மை ஹார்ட் ஃபெல்ட் சாரி. இந்த வீடியோட எண்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து மீரா மீதுன் எதற்காக இந்த சாரி கேட்குறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. விஜய், சூர்யா, இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே என்னோட தரம் தாழ்ந்த மன்னிப்புகளை கேட்டுக்கிறேன். என்னது தரம் தாழ்ந்த மன்னிப்பா? இது என்னடா புது உருட்டாக இருக்கு? விட்டாங்க என்கிட்டயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. கொஞ்சம் நிறுத்துமா? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்குன்னு சொல்றே தவிர அந்த ஆதாரத்தை எதுவுமே நீ எங்க கண்ணில் காட்டலையே இது வரைக்கும். ஏன்னா இன்டர்நேஷனலி நேஷனலி என்ன அவ்வளோ புகழ்ந்து பேசி எனக்கு அவ்வளோ வாய்ப்புகள் வரும்போது. ஏமா இதெல்லாம் வந்து உனக்கே ஓவரா தெரியலையா? நேஷனலி இன்டர்நேஷனலி உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஹாலிவுட்லயோ இல்லை பாலிவுட்லயோ வந்து மிகப்பெரிய நட்சத்திரமா வந்து ஜொலிச்சிருக்கலாமே. ஏன் வந்து நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நல்லா நடிக்கிற திறமை இருந்தோம். என் மார்க்கெட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு படத்துல கூட இதுவரைக்கும் முழுசா நடிக்காத நீங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அப்சரா ரெட்டி தான் ஒரு டீமை செட் பண்ணி இவ்வளோ சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட் பண்ணி என்ன விஜய் சூர்யா தான் இதுக்கு காரணம் நம்ப வச்சிருக்கு. வச்சு என்னோட மூஞ்சி மாதிரி அவங்கள வச்சு மாத்தி இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்கயா. உன்னோட மூஞ்சியை வச்சிருக்காங்க, உன்னோட மூஞ்சியை வச்சிருக்காங்கன்னு சொல்றேமா, அப்படி யாரு தாமா உன் மூஞ்சியை வச்சிருக்காங்க? இது ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சியை யூஸ் பண்ணி படத்துல ஹீரோயின் நடிக்க போறாங்க? நான் திறமையான பொண்ணு, நல்லா அழகா இருக்க பொண்ணு, என்னோட மூஞ்சி தான் எல்லா ஹீரோயின்ஸும் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அழகான பொண்ணு, நீங்க திறமையான பொண்ணு, உங்களோட பேச தான் எல்லா ஹீரோனும் யூஸ் பண்றாங்க. இதை வந்து நாங்க நம்பணும் அப்படிதானே? எனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, நல்ல திறமை இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க யாரும் எனக்கு தமிழ்நாட்டு படத்துல வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்க. மீரா மீதுன் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. முன்னால் வந்து சொல்லியிருந்தேன் இவங்க எதற்கு இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமாக மறைச்சு பார்த்தாங்க. வடிவேல் மாதிரி பயங்கரமாக வல்கராக வந்து நிறைய பேரை திட்டி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அடுத்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா அழுந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெஞ்சி வந்து வீடியோ போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ணேன், எல்லாருமே ரிலீஸ் பண்ணீங்க, ஆனால் உங்கள் யாருக்குமே அந்த பாட்டு ஹிட்டுன்னு ஒத்துக்கவே தோணலை. அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி அந்த பாட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அதுவே ஒரு மானங்கட்ட பழப்பு. அந்த மானங்கட்ட பழப்பில் வந்து அது ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பெரிய உருட்டு வந்து உருட்டுறீங்க. இன்ன வரைக்குமே என்னோட மார்க்கெட் ஒரு சின்ன இடத்துல கூட சறுக்கவே இல்லை. உங்களுக்கு மனசாட்சியே இல்லை மீரா மீதுன், உங்களுக்கு எங்கே இருக்குது மார்க்கெட்டு அது சறுக்கிறதுக்கு? அப்சரா ரெட்டி என்கிட்ட சொன்னதும் எனக்கு எல்லாத்துக்கான ஆதாரமும் இருக்குது. இவங்க தான் இது எல்லாமே பண்றாங்கன்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா உங்க மேல திசை திருப்பி விட்டாங்க. அப்படியே திருப்பிட்டாங்க திசை. இவங்க பெரிய கப்புல இவங்களை திசை திருப்பி விட்டுட்டாங்க. வாய்ப்புகள் கொடுங்க, யாரும் எதுவும் ஆயிட மாட்டாங்க. நீங்க வாய்ப்புகள் கொடுக்க கொடுக்க அது உங்களுக்கு நல்ல கர்மாவா தான் ஆகும். ஓகேங்களா? நேஷனலி இன்டர்நேஷனலி உங்களுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமா வந்துட்டே இருக்கு மீரா மிதுன். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க? கெஞ்சிக்க மாட்டாங்களா? இந்த பொண்ணு இவ்வளோ நல்லா நடிக்குதே, இந்த பொண்ணு படம் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அப்புறம் ஏன் இண்டஸ்ட்ரி இந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுன்னு கோலிவுட தான் ஏன் சந்தேகப்படுவாங்க?
அப்படி யாரும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க மீரா மீது. நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. கோலிவுட்டை பாத்துக்கிறதுக்கு பல நடிகர்கள் வந்து இருக்காங்க, நீங்க தான் வந்து நடிச்சு கோலிவுட்டை காப்பாத்தணுன்ற அவசியமே கிடையாது. திறமையான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை விட இந்தியால திறமையான பொண்ணு நான் சாதிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல திறமையான பொண்ணு நீங்க, அப்படி என்ன சாதிச்சு கிழிச்சிங்க? அவங்க உருட்டின உருட்டு எல்லாமே வந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய உருட்டு உருட்டி இருந்தாங்க பாருங்க, அதை கேட்டதுமே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் விஜய் என்னோட ரிலேஷன்ல இருக்கிற சர்க்கிள்ல இருந்து எனக்கு அகெயின்ஸ்டா பண்றாருந்தான் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ பேசுறீங்களா மீரா மிதுன், உங்களை பத்தி உங்களோட டேலண்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். சென்னைக்குள்ள வர விடல, நான் நேஷனலி இன்டர்நேஷனலி தான் பண்ணிட்டு இருக்கேன். படத்துலயும் என்ன சென்னைக்குள்ள வர விடல, நான் நேஷனலி இன்டர்நேஷனலி தான் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்லலாம், அதுக்குன்னு பொய்யே சொல்லிட்டு இருக்கூடாது மீரா மிதுன். நேஷனலி இன்டர்நேஷனலி படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, அப்படி என்ன படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஓ, நீங்க ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்களை கொலை பண்ண வந்தாங்க, இதை வந்து நாங்க நம்பணும் அப்படிதானே? எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் மீரா மிதுன், உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னும் இன்டர்நேஷ்னலி நேஷ்னலி நம்ம வந்து பெரிய பெரிய லெவல்ல கோலிவுட் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிங்கன்னா என்ன கோலிவுட்ல சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அமேசானில் என்னென்ன பொருட்கள் வந்து ஆஃபரில் இருக்கோ அந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் உள்ளே போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம்.